வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து சப்த கன்னி விளக்கு நம்ம விளக்கு கடையில் நிறைய நாள் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம சப்த கன்னி விளக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. நம்ம கடைக்கு வந்த கணேஷ் சார் அவர் வந்து ஒரு நிறைய ஆன்மீக பேச்சாளர். அவர் வந்தவர் விளக்கை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சப்த கன்னி விளக்கு செஞ்சு தர முடியுமான்னு கேட்டார். சார் இதுதான் சப்த கன்னி விளக்கு அப்படின்னு. இல்லைம்மா அதில் ரெண்டு வகை இருக்குது, சப்த மாதர் சப்த கன்னி அப்படின்னு சொல்லுவோம். சப்த மாதர் அப்படின்றவங்க உட்கார்ந்து அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க, அது வந்து சப்த மாதர்ன்றாங்க. சப்த கன்னி அப்படிங்கிறது வந்து ஏழு பேர் நின்ற கோலத்தில் இருப்பாங்க, இதுதான் இது ஒரு வித்தியாசம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த சப்த மாதரும் சப்த கன்னிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஸோ அதுக்கு அவர் வந்து எனக்கு இந்த விளக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சு அம்பாலெல்லாம் நின்ன குளத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தார். ஸோ நான் அதை பார்த்துட்டு ஓகே சார் செஞ்சு தர்றோம் ட்ரை பண்ணுறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு அப்புறம் அந்த விளக்கு இப்போ செஞ்சு வந்திருக்கு. இந்த மாடல் பார்க்கும்போது தான் நான் அப்போ இந்த விளக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அவட்ட ஃபோட்டோவும் அனுப்பிட்டு அப்புறம் எனக்கு இதை பற்றின டிஃப்ரென்ஸஸ் சொல்லுங்கள், எனக்கு வந்து வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அது தெரியணும். ஏன்னா நான் சப்த கன்னி விளக்குன்றது வந்து அவரோட கூற்றுப்படி பார்த்தா அது சப்த மாதர் விளக்கை தான் நம்ம சப்த கன்னி விளக்குன்னு கொடுத்துருக்குறோம். இப்போ வந்திருக்கிறது சப்த கன்னி விளக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே. சப்த மாதர் அப்படின்றது உங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிராம்ஹி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி இவங்க தான் சப்த மாதர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சப்த மாதர்கள் வரலாறும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இப்போ வாராகியை பற்றி நம்ம வந்து அவங்க யார் என்ன அது எல்லாமே நம்ம பார்க்கும்போது இந்த சப்த மாதர்கள் வரலாறு கண்டிப்பாக நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கும். சண்டமுண்டன் அப்படின்ற அறக்கரை அவ அழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம்தான் இந்த சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்த கன்னி அப்படின்றது சப்த கன்னி வழிபாடு அப்படிங்கிறது அவங்க ஏழு பேருமே கன்னிமார்கள். இவங்களோட வழிபாடு யாரோட தொடர்புல உள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முருகன் வழிபடக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த சப்த கன்னி வழிபாடு இருக்குது. சப்த கன்னிகள் அப்படின்னு வரும்போது அந்த கன்னி என்ன சொல்கிறாங்க, அந்த கன்னிகளுக்கான பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகஜா கன்னி, சிந்து கன்னி, வனக்கன்னி, பத்மகன்னி, தேவகன்னி, சுமதி கன்னி, பட்டாரிகா கன்னி அல்லது பட்டாரிகி கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக முருகன் ஆலயங்களோட தொடர்பு உடையது இந்த சப்த கன்னி வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. திருத்தணியில் இருக்கக்கூடிய கோவிலில் கீழே வந்து பார்த்திங்கன்னா 7 சுனை 7 மரம் 7 அதான் சப்த கன்னிகள் வழிபாடுன்றது ரொம்ப விசேஷம். இதை முடிச்சுட்டு தான் மேலே போய் முருகரையே பார்க்க போவாங்களாம். ஸோ அந்த மாதிரி இந்த கன்னிகளை குலதெய்வமாக வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக செய்யப்பட்டது தான் இந்த சப்த கன்னி விளக்கு. சப்த கன்னி இங்கே திருத்தணியில் மட்டுமா அப்படின்னா இல்லை, எல்லா முருகன் ஸ்தலங்கள்லேயுமே இது இருந்திருக்கு. நம்மளுடைய கந்தகுரு கவசத்தில் வந்து இந்த பாடலில் வர்ற வரியிலருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்னிமார் உடையிலே வழிபட்டு கந்தகிரி ஏறி கந்தகுரு கவசம் இதை பாராயணம் செய்தால் அப்படின்னு வரும். அதாவது கன்னிமார் உடையில் முதல்ல கன்னிகளை வழிபட்டு இந்த ஏழு பேரையும் வழிபட்டு தான் நம்ம போகணும் அப்படின்றது. இது வந்து நம்மளுடைய வள்ளிமலை கோவில்லையும் இதே வழிபாடு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது சப்த கன்னிகளுக்கான சப்த கன்னிகளை கும்பிடக்கூடியவங்களுக்கு இந்த விளக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்கு செஞ்சோம். இதுக்கான வரலாறு அப்படின்றது இன்னுமே இருக்குது, ஆனால் அதை நான் இன்னுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி வேணால் இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா முருகரோட இந்த சப்த கன்னிகள் எப்படி தொடர்பு உடையவங்க, அந்த வழிபாடு ஏன் முருகன் வழிபாடோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் கூட
நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இதுதான் சப்த மாதர் விளக்கு. சப்த மாதர் இந்த விளக்கு நம்மளுடைய விளக்கு கடையில் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து பின்னாடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த டிசைனுமே இருக்காது, பிளெயினாக அப்படியே கொடுத்துருப்போம். ஆனால் விளக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு பெரிய விளக்கு தான், சின்ன விளக்குன்னெலாம் சொல்ல முடியாது, இது நல்ல பெரிய விளக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய சப்த கன்னி விளக்கு, இதுதான் சப்த கன்னி விளக்கு. ஏழு கன்னிகளும் நின்று கொட்டிருக்கக்கூடிய கோலம், மேலே அந்த விளக்கை சுற்றி அந்த அமைப்புமே அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதை நம்ம செஞ்சோம், நம்ம டிசைன் கொடுத்தோம் அப்படின்றத தாண்டி இது ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போதுமே ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் மூலமாக நிறையா பேர் வீட்டுக்கு இந்த விளக்கு போகுது. அது அந்த அப்படி ஒரு தாட் வந்து இந்த விளக்கை பொறுத்த மட்டில் எங்களுக்கு கொடுத்தது கணேஷ் சார் தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா பின்னாடி அம்பாள் முழுசாக வந்து கலசம் ரூபத்தில் கொடுத்து லக்ஷ்மி தான் யானை, கஜ லக்ஷ்மி மாதிரி ரெண்டு பக்கமும் கலசத்துக்கு நடுவில் யானை வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதுதான் சப்த கன்னி விளக்கு. இந்த விளக்கு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய சப்த மாதர் விளக்கை விட இனிமே கொஞ்சம் பெரிய சைஸில் வந்திருக்கு. ஏன்னா எல்லோரும் நின்ற கோலம் அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் பெருசாக கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதை நல்லா கொஞ்சம் பெருசாகவே கொண்டு வந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த சப்த கன்னி விளக்கு, சப்த மாதர் விளக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சப்த மாதர் விளக்கு நம்ம சொல்லி நமக்காக செய்யப்பட்டது. ஏன்னா எப்போதுமே விளக்கு கடையில் வந்து முன்னோடியாக ஒரு ஒரு விளக்கை பற்றி ஒரு சாமியை பற்றி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த விளக்கை வந்து கொண்டு வந்து அதில் வச்சு எல்லா கடையிலையும் அது கிடைக்க ஆரம்பிக்குது. முதல்லலாம் இது வந்து ஒரு ஒரு வித மன வருத்தம் இருக்கும், என்னடா நம்ம ஒன்று சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தா இது அங்கே கிடைக்கிது இங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இன்னும் கொடுமை என்னென்னா நாங்கள் கொடுக்குறத விட ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்கிறோம், இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி, நல்ல பொருளில் தரமாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இது வந்து குலதெய்வத்துக்காக வாங்கி ஏற்ற போகிற விளக்கு, காலங்காலமாக இருக்கணும், அதில் எந்த வித உங்களுக்கு தர குறைபாடும் வந்துடக்கூடாது அப்படின்றதுலேயும் ரொம்ப தெளிவாக இருந்து இந்த விளக்குகளை செஞ்சுருக்குறோம். ஸோ இந்த விளக்கு உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விளக்கு கடையை தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா என்றைக்குமே வந்து நல்ல குவாலிட்டியான பொருட்களை மட்டுமே நாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கக்கூடியது விளக்கு கடை. மேலும் இதை மாதிரி நல்ல விளக்குகள் நிறையா செய்யணும், நிறையா குலதெய்வங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, அது மாதிரி இன்னொரு விளக்கும் செஞ்சுருக்குறோம், அதையும் உங்களுக்கு அடுத்த பதிவில் காட்டுறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.